இருப்பாங்க. அண்ட் ஐம் ஷோர் இந்தியன் கூட்டு இவரோட மிகப்பெரிய பில்லரா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சித்தார்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசாது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2000 வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார். Thank you so much for everything, Shankar sir. In the 21 years, you have been here. So, thank you so much for believing in me. I have been here. And Indian Poo will always be one of my favorite characters because நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முறையாக இருக்குது இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோடய பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தில் தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமலஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமலஹாசன் என்று நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ஞாபகத்தில் நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார் சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிவாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீரன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் எங்கேயும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. And மறுபடியும் அந்த மூமெண்ட் எனக்கு கொடுக்கிறதுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து இயந்து போயிட்டேன். சங்கர் சார் டைரக்டர் ஸ்டாண்டில் போயிட்டு சார் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு சார்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க, போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் பூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்தால் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியும், திரும்ப வரணும்யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் பூ. அண்ட் தாத்தா வராரு, தாத்தானே விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை வெளியுது. ஸோ அது நீங்கள் ட்ரைலரே பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா
பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை, டெய்லி பொறுமையாக வந்து 3 ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம், ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கவச்சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும் போது ஒரு பயங்கர ஒரு சிலிப்பு ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது, இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்கிறாரு, நம்ம பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து இருக்கும். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தெடிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி, இப்போ வந்து அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம். பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. இதுமாதிரி பல காட்சிகளை ரொம்ப சிறப்பட்டு நடிச்சிருக்காங்க. என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து 1 ஷாட் ரோப்பில் இருக்கும், 2 ஷாட் ரோப்பில் இருக்கும், ஆனால் காலையில் வந்து ஈவினிங் மேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க. ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்பு, வேற ஒரு மொழி, பஞ்சாபியில் பேசணும், நடிக்கணும், அப்புறம் என்னென்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம். அதனால் அது என்ன பண்ணனா முதல்ல டைலாகை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம், 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும், ஒரு தெரியல சின்ன ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில் வர ஆக்டிவிட்டி கை ஏதோ வாங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், அவருக்கு என்ன சேலஞ்சிங்கான கொடுத்தாலும் பண்ணுறாரு. அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும், அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த காட்சியில் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து மோர் தென் டைரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு, இன்னும் போய் நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நினைவு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாகவே போட்டு வந்து கொடுத்துருக்கிறார் அனிருத் சாங்ஸ் எல்லாம். அந்த அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார், எவ்வளோ பர்சன்ட் சார் கட்டிருந்தாரு, ஒரு 80% ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்கள் திருப்தி ஆகிற வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அவருக்கு போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஹரி. அப்புறம் இந்த இது இவ்வளோ பெரிய கனவை, இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்னதான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதை வந்து செயல்படி வாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து ஒரு படமாக பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக தமிழ் குமரன் செல்வன் கொடுத்தவர்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. டிரைவர்மெண்ட் வந்து அதான் சொல்வேன், நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவார, நீங்களும் போடுங்க. என்ன வர்மம் வர்ம? ஒளி வர்மம். அது ஒளினாலே வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு, பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார். என்ன சார்,
அந்த ஒளிவர்மம் வந்துருச்சார், இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிபதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, சேகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரகனி, எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நிறைய பேர், சில பேரை விட்டுட்டு நான் கூட மன்னிச்சுங்க. ரத்துல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு, எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், வழக்கமாக சொல்கிறதா வித்தியாசமானது, உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருந்தார். அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டு நான் மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், இந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன், வந்து இழைக்கிறார் சவுண்டு. அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர்லேயே நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ், அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் டைலாக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞர் அண்ட் தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னே சொல்லலாம், எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்கு சாய்ந்த உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசன் பீஜமன், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோதான் தெரியும், ஏன்னா ஹிட்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் ஒரு கருப்பு வெள்ளையாக எடுத்தார், அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசில் பி டெமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையாக எடுத்தார், திருப்பி அதே கலரில் எடுத்தார். இன்னிவரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது கண்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைத்தது தான், எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன், அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் இருக்கார், அவங்க இல்லை. நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது, அது இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. ரெண்டாம் ஒரு தற்பம் நான் சொல்லிடுறேன், இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் ரெண்டாவது படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படம் படப்பே எங்களுக்கு நடந்தலை, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், நல்லதான் இருக்குது அப்படின்னு பாருங்க பேசாதிக்காரன்னு அவருடைய மனம் தெரிஞ்சது. ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நன்றி, நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன். நாம் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள், மனோபாலா, நெடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தானது தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ். ஒரு பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம்.
நான் திரும்பி பார்க்கறதுக்கு கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்கார். நல்லவேளை நான் தாத்தாவை போகிறதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக அவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க, மாற்று கருத்து இருக்கும், அது இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பரிவர்த்தனை ஒன்று சொன்னார். சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது, எடுத்திருக்கோம், அதான் இந்தியன் த்ரீ, இந்த மேடம் அதை பேசக்கூடாது. அவரையும் எடுத்து பேசிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நம்ம பாம்பே பிறந்தா இருக்கோம், அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். டேரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா பத்து கூட மேலேயாயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதுல வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுபோல் திருநம்ப கலைஞர்கள் நட்சத்திரங்களும் காரணம் அல்ல. இயற்கை கோவிட்லேருந்து விபத்துகள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியவாக வந்தேன். அதில் இருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2-ம் 3-ம் கடமைப்பட்டது. அது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், முதல் அடிக்கல் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்படுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவருக்கு சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் தெருவாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்த சொல்லிட்டார், அவர் தனியாக பேசும்போது மேடையில் வாங்கி கொடுத்து பேசணும்னா இருக்காரு, அது சொன்னால் நம்ப மாட்டேங்க. இங்கே திரும்பி வளர்க்கணும், அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வரணும் அப்படின்னு. ஏன் நானே ஒரு கட்டை சுருக்கி தான் பார்ப்பேன், நிஜமாகவே என் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமா, அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் எந்த அவசரம் இதில் 100%ன்னு சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருத்தம் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டோம்னா என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நான் விஷயத்தை கற்றுக்குவேன், வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு போனதை சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம், நான் இன்றைய சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கை கொடுப்பதனால் அடுத்த உள்ளவங்கள விட்டது முடித்திருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடை தருகிறேன். ஜெய் ஹிந்த். ட்ரெய்லர் ஷோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து கமல்சரி சொல்லியிருந்தா பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி, இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து with the Gujarat registration, is there anything to say with that thing? Na sona mari idu vandu inda kada vandu ella state ku veliyudhu na sonna. ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரை காமிச்சிருக்கோம், அப்படி தான் நீங்கள் எடுத்துருக்கோம். வணக்கம் தமிழ் சார். தமிழ் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம்
28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் கூட இருக்கு. அப்போ இருந்த அதே உடல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமா, வேற யாருமே நினைக்கிறீங்க? சார், முக்கியமான ஆட்களை உண்டுங்க, நாமளும் தான். நாம எல்லாம் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா, நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இன்னை நீங்க கொடுக்க வேண்டிய வாழ்க்கை சார். சார், இந்தியன் டூ வந்து July 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு, இதனுடைய 4 பாகம், 5 பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது சரி, அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது, நான் இந்தியன் 1 சொன்ன போது எனக்கு வேலைகள் பதறாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது. காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்த வரதையும் வெற்றி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பலவிட பல விதமான கதைகள் சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சு யோசிச்சுக்கீங்க? சரி கமலி, அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இல்லாம ஆளுங்கர் கதையை சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதெல்லாம் பார்த்தீங்களா? இல்லை, நம்மளுக்கு இப்போ சமீபமா எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பார்த்து பார்க்கட்டும், பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் பாரி போயிடாரு, மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2 சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படல. ஃபஸ்ட் ஃபிலிமிலே தமிழில் இருக்கு. பட் இது சேரோட மண் கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிக்கிங் நிறையா டியூன்ஸாக வந்துட்டு, ஸோ அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியே இன்னும் லாங்கராக இருக்கும். சரி, கொஞ்சம் எடிட் பண்ணுவோம். எல்லா மாநில உடலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரிதுன்னு சொன்னீங்க, குஜராத்ல இருந்து என்ன விஷயத்தை சொல்ல முடியும்? பரம்பரை புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமான மசேர போது எல்லாருமே அந்த கஷ்டங்கள் இருக்கு, ஒரு நல்ல படம் சார். அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2 மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும். தேங்க்யூ, நன்றி நன்றி. அண்ட் தட் வாஸ் தி லாஸ்ட் க்வெஸ்சன், ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் தி டீம். சோ Thank you.